நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் வரை சென்ற அரியலூர் மாணவி அனிதா தற்கொலை செய்து கொண்டார். அரியலூர் மாவட்டம் செந்துறை குழுமூரைச் சேர்ந்த அனிதா பிளஸ் டூ தேர்வில் 1176 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். மாணவியின் தந்தை திருச்சி காந்தி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கும் கூலி வேலை பார்த்து வந்தார். 196.5 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றிருந்த அனிதா நீட் தேர்வில் 720 மதிப்பெண் எடுத்ததால் மருத்துவ படிப்பு கிடைக்கவில்லை. மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்ற அனிதாவின் வாழ்நாள் கனவு நீட் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டது. நீட் தேர்வை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்ற வழக்கு தொடர்ந்த மாணவர்களில் அனிதாவும் ஒருவர். இந்நிலையில் மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்காததால் தற்கொலை செய்து கொண்டார். அனிதாவின் மரணம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என அனைத்து தரப்பினர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அரியலூர் அரசு மருத்துவமனையில் நடந்த பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அனிதாவின் உடல் அவரது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அனிதா உடல் ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அனிதாவின் பூத உடலுக்கு ஊர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இறுதி சடங்கு இன்று மாலை நடக்க உள்ளது.